இந்த புனிதமான நல்ல நாளில் விழிமீன் கா உலக சுவாமி விவேகானந்தரை வணங்குகின்ற கல்வி நிறுவனங்களில் ஒன்றான நேச்சுரோபதி யோகா கல்லூரி, இன்னும் பல கல்லூரிகள் நம்முடைய வளாகத்தில் இருக்கிறது. அத்தனை கல்லூரியுடைய முதல்வர்கிட்ட பெருமக்களையும் இதை உருவாக்கி கல்வி தந்தையாக இந்த பகுதி முழுவதும் கடைகோடி கிராமத்து பிள்ளைகள் வரைக்கும் கல்வியில் உயர்த்திய பெருமைக்குரிய நமது சேர்மேன் கருணாநிதி அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, ஒரு 15 ஆண்டுகளாக உலக சமுதாய சேவா சங்கமும் விவேகானந்தா கல்லூரி இணைந்து மாணவ செல்வங்களுக்கு இந்த யோகா பயிற்சியை வழங்கியிருக்கிறது. 2011 இங்கே யோகா கிளப் என்று நமது கல்லூரியிலே நம்முடைய சேர்மன் தலைமையில் தொடங்கப்பட்டது. நம்முடைய அருணா அவருடைய முன்னிலையில் 3000 வைத்து ஒரு யோகா தினம் கொண்டாடினோம். 3000 பேர் அந்த கூட்டத்தில். இந்த ஆண்டுதோறும் 2 ஆண்டுகளாக இந்த கொரோனா போய் நாம் எல்லாம் அங்கங்கே இருந்தாலும் கூட இன்றைக்கு உலகத்தில் தலைசிறந்த மருத்துவம் நேச்சுரோபதி மருத்துவம். இதை சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். உலகத்தில் உங்களுக்குத்தான் அதிகமான மதிப்பு மரியாதை தேவை இருக்கிறது. ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்கே சுற்றியும் ரங்கரை சேவிக்கணும்பாங்க. எங்கே சுற்றியும் ரங்கரை சேவிக்கணும்பாங்க. அப்போ எங்கே போனாலும் கடைசியில் அது அமைதிக்கு வந்தாகணும். என்ன பண்ணுறோம்னா அமைதியை தேடி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில் ஒரு மகத்தான மருத்துவத்துறையை தேர்வு செய்து அதில் படிப்பு மட்டுமல்ல பயிற்சியாகவும் பெற்றுக்கொண்டு உங்கள் அனைவரையும் நன்றோடு வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழ்வு வகையும் புரிந்து கொண்டான். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை, மனிதனாக வாழ மட்டும் ஒன்று மட்டும் தெரியலன்னு ஒரு பழமொழி, ஒரு பாடல். அந்த மனம் இதமாக வைக்கக்கூடிய கல்லூரி பாடமும் சேர்ந்திருக்கிறது, அதான் யோகா. அது மட்டுமில்லை, இந்த உலகத்தை ஒரு கொடைக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரே சக்தி யோகாவுக்கு தான் இருக்குது, வேற எந்த சக்தியும் இல்லை. யோகா என்றால் 187 நாடுகள் எதிர்ப்பில்லாமல் ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்மானம். ஐநா சபையில் 2014 நமது பாரத பிரதமர் மோடி அவருடைய வேண்டுகோளை மட்டுமல்ல அவருடைய செயல்பாடை பார்த்து, அவர் சொல்லி கேட்கல, அவர் போகிற இடங்களெல்லாம் அந்த பயிர் செய்த காரணத்தினாலே ஒரு ஊருக்கு போகும்போது 10 யோகா ஆசிரியர் கூப்பிட்டு போவாங்க, அங்கே விட்டுட்டு வருவாங்க. அதனுடைய பயனாகத்தான் 187 நாடுகள் எதிர்ப்புலாமல் ஏற்றுக்கொண்ட தீர்மானம் சர்வதேச யோகா தினம் இன்று 8வது ஆண்டு. அதில் கொண்டாட பெருமை கொள்கிறோம். அதில் இன்னொரு நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு என்னன்னா, ஆசியாவிலே மிகப்பெரிய ரேடியோ நிலையம் நம்முடைய கொடைக்கானல் எஃப்எம் தான். இன்னைக்கு அவங்கள நம்மளோட இணைஞ்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் எல்லாருமே உலக அளவுக்கு போயாச்சு. அது ஒரு வாய்ப்பு இன்றைக்கு. அதனால் அந்த கொடைக்கானல் ரேடியோ நிறுவனத்துக்கும் அதனுடைய தகவல் தொடர்பாளருக்கும் வாழ்த்துக்கள். யோகானா என்ன? யோகா என்பது ஒன்றுதல், பொருந்துதல், உயர்த்துதல். யோகாங்கிற வார்த்தைக்கே ஒன்றுதல். இந்த நெகத்தடி இருக்கிற மாடுகள் ரெண்டையும் இணைக்கக்கூடிய நெகத்தடிக்கு பேர் யோக்குன்னு பேர். இன்னை இணைப்பதற்கு பேர் யோக்கு. எங்கள் லாரியில் யோக்குன்னு ஒரு பொருள் இருக்கும், ஜாயிண்ட். ரெண்டையும் இணைக்கக்கூடிய பேர் யோக். இந்த சட்டையில் இந்த பகுதிக்கு யோக்குன்னு பேர், ஏன்னா எல்லா உறுப்பையும் இணைக்கும். யோகா என்றால் ஒன்றுதல், பொருந்துதல், உயர்த்துதல். உடலையும் மனதையும் இணைக்கணும். ஒரு சாதாரண பழமொழி சொல்லுவாங்க, பதறாத மனம் சிதறாது. ஆத்திரக்காரனுக்கு அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு. அப்போ முதல்ல அமைதிப்படுத்தக்கூடிய அற்புதம். ஒரு தம்பி நம்ம அற்புதமாக தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். உடற்பயிற்சி செய்கின்ற போது கூட அது தேகம்னா யோகா பயிற்சி தான் மனதையும் உடலையும் இணைக்குங்கிற அருமையான ஒரு அனுபவத்தை நம்முடைய ரேடியோவில் சொன்னாங்க. பெருமையாக இருந்தது. இதுவும் உண்மை. என்னன்னைக்கு எல்கேஜி குழந்தைங்க சொல்லுது, டென்ஷன் ஆகாதீங்க மம்மி, இதுங்கிறது பாவம். எல்கேஜி என்ன பிரச்சனை இருக்குது? டென்ஷன். இப்போ எல்கேஜிக்கு அவ்வளோ டென்ஷன் தான் நமக்குள்ளே இருக்கும். அத்தனையும் சரி பண்ணக்கூடிய சக்தி
Yoga, meditation, தியானம் உண்டு. யோகானா ஏதோ இது மட்டுமல்ல. நம்முடைய வலிவு வாழ்க்கை முறையே யோகாதான். வாழ்க்கை முறையே யோகாதான். அஞ்சரப்பட்டியே மருத்துவமனை. அஞ்சரப்பட்டிங்கிறது யாருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. போய் அம்மா அப்பா கேட்டுப்பாரு. இந்த சமையல் கூடத்தில் இருக்கும் அஞ்சு அறை இருக்கும். மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம், இது ஒரு மருந்து. அப்போ அந்த அளவுக்கு சாதாரண நம்முடைய மருத்துவமனையாக இருந்த சமையல் கூடங்கள் எல்லாம் இன்னைக்கு வேற மாதிரி போனனால தான் இவ்வளோ பிரச்சனை. இதெல்லாம் நீங்கள் உணவில் சொல்ல, உணவில் ஒழுங்கு, உணவு எப்படி தயார் செய்யணும், எப்படி கொடுக்கணுங்கிற முறையும் நம்முடைய நேச்சுரோபதி பாடத்தில் இருக்குது. அதனால் ஒரு அருமையான சூழ்நிலை. ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த அஞ்சு விரல் தான் வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள் சொல்லுவாங்க. அஞ்சு விரலை மட்டும் சொல்லி காலம் கருதி நிறைவு செய்வோம். இந்த சுண்டு விரல் அவங்கவுங்க இண்டிவிஜுவல், சுண்டுவரில் பார்க்கும்போதெல்லாம் நான் நல்லா எல்லா வகையிலும் உயரணும், உடலால், மனதால், உயிரால், நல்ல எண்ணங்களால், செயலால். அப்போ என்னை நான் உயர்த்தி கொள்ளக்கூடிய பயிற்சி முறைகளை, பாடமுயர்களை எடுத்துக்கொள்ளணும். யாரு உதவியெல்லாம் எழுதி நின்றுக்க முடியாது, நடந்திருக்க முடியாது, பேசியிருக்க முடியாது. நான் சமுதாய கூட்டுறவுகளால் நான் வளர்கிறோம், வாழுகிறோம். அப்போ சமுதாயத்தை மதிக்கணும், பாதிப்பெல்லாம் கொண்டு போகணும். அப்போ நான், என்னை சார்ந்தவர்கள், சமுதாயம். இந்த வரலாறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆசை வரலும் பாங்க, சரிங்களா? எல்லா ஆசைகளையும் காட்டும். ஆசை இருக்கணும், இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. இதுக்கு அடுத்த வரல தான் அவங்களுடைய மானம், மரியாதை, அந்தந்த கம்பீரம் எல்லாம். இது அஞ்சு வரல் நல்லா இருக்கணும்னா அது ஒழுங்குபடுத்ததான் யோகா பயிற்சி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம். நோயில் ரெண்டே நோய் தான், ரெண்டில் ரெண்டு நோய் தான், ஒன்று உடல் நோய், இன்னொன்று மனநோய். அந்த உடல் நோய்க்கு 1000 பேர் வச்சுருக்கிறோம். ஒரே நோய். திருவள்ளுவர் வர்றார், மிகப்பெரிய மருத்துவர். திருவள்ளுவர் சாதாரணமாக எடுத்துக்க, மிகப்பெரிய மருத்துவர். 1/3 சொல்லிட்டார், மிகினும் குறையினும் நோய் செய்யும், மிகினும் குறையினும் நோய் செய்யும். நூலோர் நான் மட்டும் சொல்லப்பா, எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. வலிமுளை எண்ணிய மூன்றும் பாரு, வெத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், 3 ஓட்டம் குறைந்தாலும் கூடினாலும் நோய் செய்யும். இத்தனைக்கு மருத்துவமனைக்கு போனோடனே வெப்பத்தை வந்து பார்க்குறாங்க, அப்புறம் ரத்தத்தை வந்து பார்க்குறாங்க. பேர் என்ன? மறு உந்து. ரத்தம் ஓடலை, அதை ஓட்டுறதுக்கு உள்ள மருந்து கொடுக்குறோம். மருவி உந்துவது மறு உந்து. அதான் மருந்தனை வேண்டாம யாக்கைக்கு அறிந்தது அற்ற உண்டுங்கிற அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. சாதாரண கல்வி அல்ல. அப்போ அதிகமானாலும் குறைந்தாலும் நோய் செய்யும். இதுதான் நீங்கள் மருத்துவ உலகம் கருவி மூலமாக கண்டுபிடிச்சி நமக்கு மருந்து கொடுக்குறாங்க. சித்தர்கள் எப்படி பயிற்சி மருந்து கண்டுபிடிச்சாங்க நோயை? வாதம், பித்தம், சிலேத்துவன்னு நாடி இப்படி சொல்லுவாங்க. இந்த நாடி பிடிக்கும் போது வயிற்றில் பிரச்சனை இருக்குது, தலையில் பிரச்சனை இருக்குது, உடல் சூடாக கண்டுபிடிச்சிருவாங்க. வாதம்னா காற்று, பித்தம்னா சூடு, சிலேத்தம்னா ரத்தம். அங்கேயும் ராத பித்தம் இல்லை தான், ஏன்னா 5 தான் இருக்குது உடம்புல. அண்டத்தில் இருப்பதெல்லாம் அது பிண்டத்தில் இருக்குது. அங்கே நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணு இருப்பதை போல இங்கே பருவுடல், ரத்தம், வெப்பம், காற்று, உயிர், இந்த 5 தான் இங்கே இருக்குது. இந்த 5 3 ஓட்டம் சரியாக இருந்தால் உடம்பு ஈஸியாக இருக்கும், இல்லை டிஸ் ஈஸியாக போயிடும். ஈஸி டிஸ் ஈஸி. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறை உடல் பூரா யோகா பயிற்சி என்ற அசைவு கொடுத்துட்டா உடல் ரத்த ஓட்டம் பண்ண காற்று ஓடும், டிஸ் ஈஸியாக மாறாது. அதுதான் யோகா. ஆசனங்கள், யோகாசனம் என்றால் யோகாங்கிறது மனதுக்கு, ஆசனம் என்பது உடலுக்கு, ரெண்டும் சேர்ந்ததும் யோகாசன பயிற்சி. எந்த ஆசனத்தில் இருக்கிறோமோ அந்த உறுப்பில் கவனிக்கலாம். குறி 4 வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. அசைஞ்சு கெட்டு போனது வாய், அசையாமல் கெட்டு போனது உடம்பு. அசைஞ்சு கெட்டு போனது என்னப்பா? வாய். சொல்ல வேண்டாம், தொடர்ந்து கம்மு எடுக்க மாட்டேன். இந்த உடம்பு அசையாமல் தான் கெட்டு போகும். ஓடுற வண்டி எந்த காலத்தில் ரிப்பேர் ஆகாது, நிற்கிற வண்டி ரிப்பேர் ஆகி போயிடும்.
வேலை செஞ்சாலும் உடம்பு கெட்டு போச்சுன்னா பொய், வேலை செய்யாமல் கெட்டு போனது உடம்பு அதிகம், அசையாமல் கெட்டு போனது உடம்பு, அசைஞ்சு கெட்டு போனது வாயு, பார்த்து கெட்டு போனது மனசு. நீங்கள் எங்கே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்து பாருங்கள், ஒரு சென்னையிலேயோ கோயம்புத்தூரையோ நகரை சுற்றி பாருங்கள், வந்து மெண்டல் ஆயிடுவோம் நாமெல்லாம் போ. கெட்டு போச்சா? பார்க்காம கெட்டு போனது அறிவு, அதான் கேட்டுச்சா பெண் குழந்தை, ஆண்மை வலது பெண்மை இடது, இதெல்லாம் சித்த ரெக்கார்டு. ஆண்மை வலது பெண்மை இடது துடிக்கும் போது கண்டுபிடிச்சிருவாங்க கிராமத்தில். அது மட்டும் இல்லை, மாலை சுத்தக்கூடாது கொடி சுத்தக்கூடாதுன்னு கேள்விப்பட்டீங்களா? குழந்தைங்க என்ன கூடாது, மாலை சுத்தணும் யாருக்கு ஆகாதுன்னு தெரியுமா? மாமனுக்கு ஆகாது, கொடி சுத்தினா கோத்திரத்துக்கு ஆகாது, புங்கந்தோட்டுக்கு ஆகாது. பாருங்க, மாலை சுத்தினா பிறந்த வீட்டில் இருக்கக்கூடிய கூட பிறந்தனுக்கு ஆகாதான், கொடி சுத்தினா புகுந்த வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டு சுத்தான் பார்த்து சொல்லுவாங்க, அதுக்காக தான் சொன்னது. நாங்கள் இப்போ என்ன சொல்லுவோம், கருவூட்ட பிள்ளைங்க பயிற்சி கொடுத்துருக்கோம். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார மனவளக்களை பயிற்சி கொடுத்துருக்குறோம் கருவூட்ட பெண்களுக்கு. ஏன்னா சுபத்திர வயிற்றில் அபிமன்யு வளர்கிற போது அந்த கருவத்தை உடைக்கிற காட்சியை கேட்டுக்கொண்டு இருந்தால் பெரிய சண்டை போட்டாங்கிற வரலாறு இருக்கு இல்லைங்களா? இது கற்பனையாக இருக்கலாம், இன்றைக்கி உண்மை. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, அப்பனுக்கு புள்ள தப்பாக பிறகுதுமாங்க. நீங்கள் மருத்துவத்துறை சொல்கிறாங்க இல்லையா, சர்க்கரை அதிகம் ஆசுமாவ இருந்தவங்க பரமில்ல வருங்கிறோம் இல்லை, அப்போ நமக்கு இருந்தால் வரும் இல்லை, சுத்தம் பண்ணும் இல்லைங்களா? ஆனால் தான் ஏழாவது மாதம் கொடி சுத்துறதோ மானத்துல அப்புறம் சொல்லலாம், மானத்துக்கு மாமனுக்கால முதல்ல ரெண்டும் சுத்தினா குழந்தைக்கு ஆகாதுன்னு சொல்லி கொடுக்குறோம். மாலை சுத்திக்கிட்டாவோ கொடி சுத்திக்கிட்டாவோ முதல்ல குழந்தைக்கு ஆகாது. நினச்சி பாருங்க, அந்த சத்து போகிற தொப்பல் கொடி சத்து போகிறதெல்லாம் சுற்றிட்டா எனர்ஜி ஒழுங்காக போகாது, எனர்ஜி போக மட்டும் இல்லை அது இறுக்கமாக இருக்கும். இந்த வெளியிலேருந்து இவ்வளோ கோபமாக இருக்கிறது கூட காரணம் தான் நினைக்கிறேன். சண்டைக்கெல்லாம் வர்றாங்க இல்லையா, அங்கே போட்டால் தான் கட்டி தானே போட்டு நினைக்கிறோம் இல்லைங்களா? அதனால தான் மாலை சுத்தக்கூடாது கொடி சுத்தது. கண்ணாடி விலையில் எதுக்கு நடந்தால் கண்ணாடியில் சத்தம் கேட்காம நடந்தால் மாலை சுத்தா கொடி சுத்தாது. எப்படி வண்டிக்குள்ள ஒரு சேக்க பஸ் வச்சுருக்குமா இல்லைங்களா, அந்த வண்டி டயரில் அடித்து மேலும் அது பாதுகாப்புக்காக, அது மாதிரி அந்த கால சித்தர்கள் கொடுத்த முறை தான் வளைக்காப்பு. கண்ணாடியை உடையாமல் படுத்து எழுந்திருக்கணும், கண்ணாடியோட சத்தம் கேட்காமல் நடக்கணும், பதுசாக நடக்கணும், அதான் புலதாட்சியமாக நடக்கணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லாதனால சோ பிரச்சனையும் இல்லை. என்ன கொடுமையாக இருக்குது, நம்ம கூட வாழ்கிற நாய் யானை மாடு ஆடு எலி பூனை எல்லாமே சோ பிரச்சனை பெற்றுக்குதே, இப்போ சிந்திச்சு பாருங்க. நீங்கள் தான் அதில் மாற்றணும். என்ன காரணம்னா அதெல்லாம் இயற்கையோடு வாழுகிறது. கருதரித்து விட்டால் பெண் மாடு விடாது ஆண் மாடு தொடாது, கருதரித்து விட்டால் பெண் மாடு விடாது ஆண் மாடு தொடாது. நம்மளோட கட்டுப்பாடு இல்லை, உணர்ச்சியில் வாழுகின்றோம், அது உணர்வாக மாறணும், அவ்வளோதான் தான் யோகா. ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டால் சிறைச்சாலை மூடப்பட வேண்டும். இன்னைக்கு அத்தனை பல்கலைக்கழகத்தை திறந்து சிறைச்சாலை பெருசாக திறந்திருக்கிறோம், என்ன காரணம், ஒழுக்கம் இல்லாத கல்வி பயனில்லாதது மகாத்மாவின் வார்த்தை. அட கல்வியில் கொண்டு போகிறோம், ஆரம்ப பள்ளியிலிருந்து பயிற்சி கொடுக்குறோம். உங்களால் கருவூட்ட பெண்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது, அந்த பாடம் இருக்கிறது சொல்லி அசையாமல் கெட்டு போன உடம்பை அசைக்கிற யோகாவை கற்றுக் கொடுங்க, மனதை அமைதி விடுத்தக்கூடிய தியானத்தை கற்றுக் கொடுங்கள், அது மட்டும் உணவுல ஒழுங்கு என்பதை கற்றுக் கொடுங்கள். நீங்கள் நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் முதல்ல, ஏன்னா கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் என்று சொல்லி உணவு உறக்கம் உடல் உழைப்பு உயிரை பயன்படுத்தும் முறை உள்ளத்தை இதுதான் நம்ம பாடமே வரும். இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா உணவு உறக்கம் உடல் உழைப்பு உயிரை பயன்படுத்தும் முறை உள்ள ஐந்து இருக்கும். இந்த ஐந்து சரி பண்ணிட்டா எந்த காலத்தில் யாருமே யாருக்கிட்டேயும் எந்த வித தொல்லைக்கும் போக மாட்டார்கள், சங்கடம் வாழ தெரிந்து வாழ்வார்கள், வாழ தெரிய வழிகாட்டுவார் என்று சொல்லி யோகா என்பது மதம் கடந்து மொழி கடந்து நாடுகள் கடந்து இன்னைக்கு உண்டாயிருக்கிறோம். இந்த யோகாவுடைய கல்வியே பயிலக்கூடிய உங்களை உங்கள் தாய் தந்தையரை வணங்குகிறோம். காரணம் இதெல்லாம் தலைமுறை தலைமையக்கூடிய ஒரு பதிவு, பெற்றெடுத்த தாய் தந்தை நன்றோடு வணங்கி நீங்கள்லாம் தெய்வத்துக்கு மேலானவர்கள், அதை புரிஞ்சுக்கணும். தயவு செய்து ஏதாவது உடல்லாம் சரியில்லைன்னா கோவிலுக்கோ மற்ற எதுக்கோ ஓடமாட்டான், நேராக உங்கள்கிட்ட ஓடி வருவாங்க. என்னால் முடியல எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க துன்பத்தை போக்குன்னு வருவாங்க. அப்போ தெய்வத்தோட உயர்வான தெய்வங்கள் மருத்துவம்.
சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மருத்துவம் என்பது நன்றி ஒவ்வொருவரும் மனதுங்க. இதில் என்ன ரகசியம்னா, ஆறுதலான இயற்கையான வலிமையான மருத்துவத்தை கொடுக்கிற சக்தியில் நாம் இருக்கிறோம். எல்லா மருத்துவோட உயர்ந்த மருத்துவம் நம்முடைய நேச்சுரோபதி மருத்துவம். இந்த வார்த்தையாக சொல்ல நினைச்சுக்கொள்ள வேண்டாம், இது நம்முடைய பாரம்பரிய சொத்து, நம்முடைய பாரம்பரிய பண்புகள். மூலம் கொடுத்த ஈகை மூலிகை, மூலம் கொடுத்த ஈகை மூலிகை. அதுத்தான் உணவுலையும் நம்ம கொண்டு வரப்போகிறோம், நிறைய கொடுப்பாங்க பார்த்துருக்குறோம். அதில் மூலம் கொடுத்த ஈகையை நாமும் பயன்படுத்திக் கொள்வோம், பிறகு பயன்படுத்துவோம். உடைய மகத்தான தொண்டு உலக அளவுக்கு விரிந்து பரவ வேண்டும் என்று வாழ்த்தி, நல்ல நாளில் நல்ல வாய்ப்புக்கு நன்றி காணிக்கையாக்கி கொண்டாற்றி இன்பம் காண்போம். ஒரே ஒரு செய்தி, உலகம்லாம் அமைதி பெற வேண்டும், உலகம் ஒற்றுமை அடைய வேண்டும் என்று எல்லாருடைய எண்ணம் இருக்கிறது. உலகத்துக்கு ஏதாவது நம்ம செய்யணும், தான் குடும்பம் சுற்றம் ஊரில் ஐவே கடமை. கடமை உலகத்துக்கு என்ன செய்யலாம்னா, தினசரி காலையில் எழுந்திருச்சு நினைக்கணும், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. சாயந்தரம் அதே மாதிரி ஒரு 5-10 முறை உலகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கலாமா, சொல்லலாமா? சரி, எல்லாரும் கண்ணை மூடுங்க, உலகத்தை வாழ்த்துவோம். அப்படி அமைதியாக அம்மா அப்பா உருவம், தெய்வத்தினுடைய உருவத்தை கொண்டாந்துருங்க, உங்கள் மனம் அமைதியாக உயர்ந்துடும். உங்கள் மனசில் அம்மா அப்பாவையோ தெய்வத்தையோ நினைச்சிங்க வந்துடும்.